ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான நடப்பு நிகழ்வுகளை பற்றி ஜனவரிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் பார்க்கலாம் இது வந்து ரெண்டு பார்ட்டாக இப்போ கொடுக்கறக்குறேன் ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் இதில் இருக்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ்லாம் வரவேற்கிறேன் இப்போது இந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான கேள்விகள் எல்லா எக்ஸாம்லேயும் இடம்பெறுறது முக்கியமான இதை மட்டும் தொகுத்து இப்போ நான் கொடுக்கப்பறோம் சரி இப்போது இந்த விதர்பா டீம் வந்து விதர்பா கிரிக்கெட் டீம் வந்து இந்த தடவை ராஞ்சி ட்ராஃபியை வின் பண்ணியிருக்காங்க ராஞ்சி ட்ராஃபியை ரஞ்சி ட்ராஃபியை இந்த தடவை வந்து விதர்பா டீம் வின் பண்ணியிருக்காங்க யாருக்கு எதிரான டெல்லிக்கு எதிராக இதில் இந்த ரஞ்சித் ட்ராஃபி அதிகமாக வின் பண்ணது யாருன்னா மும்பை டீம் தான் இப்போ இந்த விதர்பா டீம் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இவங்க ஜெயிச்சிருக்காங்க விதர்பாங்கிறது இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தோடைய அது ஒரு பகுதி தான் மும்பைனால் வந்து விதர்பாங்கிறதும் மகாராஷ்டிராவோட ஒரு பகுதி தான் அவங்க வின் பண்ணியிருக்காங்க முதல் முறையாக டெல்லியை பீட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க ரஞ்சித் ட்ராஃபி அடுத்தது முக்கியமானது ரஞ்சித் ட்ராஃபி இது யார் வின் பின்பற்றிருக்காங்கன்னு கேட்பாங்க எந்த எக்ஸாமில் கேட்டாலும் டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க விதர்பா டீம் வின் பண்ணிருக்காங்க யாருக்கு எதிரானா டெல்லிக்கு எதிராக அடுத்தது வந்து இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன்ல வந்து ரோஜர் ஃபெடரர் வின் பண்ணிருக்காரு ரொம்ப ஃபேமஸ் ஆனால் இவர் வந்து இந்த தடவை ஓப்பனை வின் பண்ணிருக்காரு மென்ஸ் மென் சிங்கிள்ஸில் வின் பண்ணிட்டுருக்காரு இவர் யாரை தோற்கடிச்சிருக்காருன்னா குரேஷியாவை சேர்ந்த மார்ட்டின் சிலிக் மார்ட்டின் சிலிக்குங்கிறவரை தோற்றடிக்க வச்சிருக்காரு அவர் வந்து நம்பர் சிக்ஸ் பொசிஷனில் இருக்கிறார் யார் மார்ட்டின் சிலிக் வந்து ஆறாவது பொசிஷனில் இருக்கார் வேர்ல்டு ரேங்கிங்கில் ஆஸ்திரேலியன் ஓப்பனை வின் பண்ணது மென் சிங்கிள்ஸில் யாருன்னா ரோஜர் ஃபெடரர் அடுத்தது இது வந்து இவருக்கு இது முக்கியமான இ இருபதாவது கிராண்ட்ஸ்லாம் விருது இவருக்கு கிடைச்சிருக்கு இருபதாவது கிராண்ட்ஸ்லாம் விருப்பிட்டுருக்காரு இது வரைக்கும் ஆஸ்திரேலியன் ஓப்பனை வந்து ஆறு தடவை வின் பண்ணுறாரு இது ஆறாவது தடவையாக வின் இருக்காரு முக்கியமாக குறித்து வச்சிருக்கேன் என்னென்னு ஆறாவது தடவை வின் இருக்காரு ஆஸ்திரேலியன் ஓப்பனை இது இவருக்கு இருபதாவது கிராண்ட்ஸ்லாம் போட்டி கிராண்ட்ஸ்லாம் போட்டினா அந்த நாலு இருக்கிறோம் ஒன்று ஆஸ்திரேலியா இன்னொன்று ஃப்ரெஞ்ச் ஃப்ரான்ஸு நடத்தக்கூடியது இன்னொன்று வந்து விம்பிள்டன் இன்னொன்று யூஎஸ்ஸு யூஎஸ் ஓப்பன் இது நாலு சேர்ந்து தான் கிராண்ட்ஸ்லாம் இந்த நாலு இதுலேயும் வந்து இது வரைக்கும் இருபது தடவை ஜெயிச்சிருக்காரு இது ஒரு ரெக்கார்டு பிரேக் பண்ணிருக்காரு ஒரு இருபது தடவை இவர் வின் பண்ணிருக்காரு இது வரைக்கும் ஆஸ்திரேலியன் ஓப்பன் நடந்தது வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா இப்போ இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வந்துட்டார் அவர் மற்ற இதுலேயும் ஜெயிச்சிருக்காரு இப்போ இப்போதைக்கு ரோஜர் ஃபெட்ரரு அது அடுத்த இதில் சொல்கிறேன் இப்போதைக்கு இருபது நீங்கள் இருபது அது கிராண்ட்லாம் போயிட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா ஓப்பன் ஓகேங்களா சரி அடுத்து உமனில் வந்து இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன்லேயே உமனில் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா கரோலின் வாஸ்னிக் வாஸ்னிக் அப்படிங்கிறவங்க ஜெயிச்சிருக்காங்க இவங்க வந்து டென்மார்க்கை சேர்ந்தவங்க கரோலின் வாஜ்னிக் சேச்சுருக்காங்க இவங்க வந்து டென்மார்க்கை சேர்ந்தவங்க இவங்க யாரை வின் பண்ணிருக்காங்கன்னா சிமோனா சிமோனோ ஹெலப் அப்படிங்கிறவங்க வந்து ஹெல்ப் அப்படிங்கிறவங்களும் ஜெயிச்சிருக்காங்க ரொமேனியாவும் சேர்ந்தவங்க சிமோனா ஹெல்ப்னு ஜெயிச்சிருக்காங்க இந்த ரெண்டு விஷயத்த நல்ல நாம வச்சிருக்கீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஒன்று வந்து ரோஜர் ஃப்ரெடர் வந்து மென்ஸில் ஜெயிச்சிருக்காரு அடுத்தது கரோலின் வாஸ்னிக் வந்து உமென்ஸில் ஜெயிச்சிருக்காங்க இங்கே கரோலின் மா கரோலின் வாஷினிக்கு வந்து டென்மார்க் நாட்டை சேர்ந்தவங்க டென்மார்க் நாட்டை சேர்ந்தவங்க இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் சரி யார் பீட் பண்ணாங்கன்னா சிமோனா ஹெல்ப் பீட் பண்ணிருக்காங்க அவ்வளோதான் அடுத்தது இந்தியா வந்து இந்த அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்பை வின் பண்ணிருக்கு கிரிக்கெட்டில் கிரிக்கெட்டில் அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்பை இந்தியா வின் பண்ணுறது இந்தியா இது வின் பண்ணுறது வந்து ஆறாவது முறைய ஆறாவது நாலாவது முறையாக வின் பண்ணுறாங்க நாலாவது முறையாக வின் சாரி நாலாவது முறையாக வின் பண்ணிருக்காங்க ஆறாவது முறையாக இவங்க ஃபைனல் போயிருக்காங்க இந்தியா இந்த அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்பில் ஆறாவது முறையாக ஃபைனல் போயிருக்காங்க நாலு முறை இந்தியா ஜெயிச்சிருக்கு இது ஒரு சாதனையான விஷயம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவை குடித்த ஒரு முக்கியமான இதுனால் அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்பு ஜெயிச்சிருக்காங்க சரி யாரை பீட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா கொஸ்டின்னா ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க நடந்தது எங்கன்னா ஆஸ்திரேலியா ஓவல் மையத்தில் நடந்தது ஆஸ்திரேலியாவை தான் ஃபைனலில் எதிர்கொண்டாங்க ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணி இந்தியா ஜெயிச்சது அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் ரொம்ப ரொம்ப ஒரு விஷயம் சரி கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஓகேங்களா அடுத்தது கேலோ இந்தியா ப்ரோக்ராம்ங்கிற ஒரு இது பண்ணியிருக்காங்க இந்தியா அது அதன்படி பார்த்திங்கன்னா ஸ்கூல் லெவலில் அந்த கேலோ இந்தியா ப்ரோக்ராம் உடைய ஒரு காம்படிஷன் நடந்தது இந்திய லெவில் இதில் வந்து இப்போதைக்கு இதில் வந்து எல்லா மாநிலத்திலேருந்தும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஸ்கூல் லெவலில் இருக்கிற குழந்தைகள் பதினேழு வயசுக்கு உட்பட்டவங்கள் பதினேழு வயசுக்கு உட்பட்டவங்கள் இதில் வந்து பங்கேற்றாங்க இந்தியா மோஸ்ட்லி இருந்தோம் ஹரியானா வந்து இதில் டாப் பொசிஷன் வந்தது ஹரியானா முதல் இடத்தை பிடிச்சது நிறைய மெடல்லாம் வாங்கி அந்த கேலோ இந்தியா ப்ரோக்ராமில் யார் முதல் வந்ததுன்னா ஹரியானா வந்தது இந்தி தமிழ்நாடு எத்தனாவது இடம் அப்படின்னா ஒன்பதாவது இடத்த பிடிச்சிது தமிழ்நாடு ஒன்பதாவது இடம் முதல் இடத்த பிடிச்சது ஹரியானா பிடிச்சிருக்காங்க சரி இதுதான் இந்த கேலோ இந்தியா ப்ரோக்ராமை பற்றி ஒரு கொஸ்டின் ஓகேங்களா அதோ தியோதா டாஃபிங்கிறது கிரிக்கெட் பற்றி தான் அது வந்து இந்தியா பி டீம் ஜெயிச்சிருக்கு இதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும் தியோடா ட்ராஃபி யார் வின் பண்ணுது அப்படின்னா இந்தியா பி டீம் வின் பண்ணியிருக்காங்க நவ்ஜித் கவுர் அப்படிங்கிறவங்க நவ்ஜோட் கவுர் அப்படிங்கிறவங்க ஒரு அவங்க வந்து இந்த ரெஸ்லிங் மல்யுத்த சாம்பியன் அவங்க அவங்க வந்து இந்த சீனியர் ஏஷியன் சாம்பியன்ஷிப் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்பில் அறுபத்தஞ்சி கிலோ கிராம் பிரிவில் வந்து இவங்க வந்து கோல்டு வின் பண்ணிருக்காங்க இந்த இது போல் இந்தியாவில் இதுபோல் கோல்டு வந்து சீனியர் ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் கோல்டு வா முதல் முதல்ல வாங்குறது இவங்க தான் அடுத்து வந்து இதுலேயே வந்து இந்த ஒலிம்பிக் மெடலிஸ்டான ஒருத்தங்க நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க அவங்க வந்து அவங்க வந்து ப்ரோன்ஸ் வின் பண்ணாங்க சரி இது நவ்ஜித் கவர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் நவ்ஜீத் கவர் வந்து கோல்டு வின் பண்ணிருக்காங்க ஏசியன் சீனியர் ஏஷியன் சாம்பியன்ஷிப் வந்து வெஸ்ட்லிங்கில் அது மட்டும் தெரிஞ்சால் போதும் அடுத்தது சுல்தான் அஸ்லான்ஷா கப்பு வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்கு இங்கிலாந்தை பீட் பண்ணி இங்கிலாந்தை பீட் பண்ணி சுத் சுல்தான் அஸ்லான்ஷா கப்பை வின் பண்ணுறதுக்கு யாருன்னா ஆஸ்திரேலியா அதிக முறை ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணியிருக்காங்க இப்போது நடப்பு சாம்பியன் இங்கிலாந்தை பீட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க இந்தியாவும் இதில் ஜெயிச்சிருக்கு ஒரு நாலு முறைக்கு மேலே ஜெயிச்சிருக்காங்க இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி வந்து எங்கே வருதுன்னா மணிப்பூரில் வருது மணிப்பூர் மாநிலத்தில் வரப்போகுது ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸுக்குனே தனி ஒரு பல்கலைக்கழகம் வரப்போகுது அது எங்கே வரப்போகுதுன்னா மணிப்பூரில் வரப்போகுது அடுத்தது வந்து இந்த கோலின் மோன்ட்ரோ மோன்ட்ரோ அப்படிங்கிறவர் வந்து நியூசிலாந்தை சேர்ந்தவர் இவர் வந்து மூணு டுவெண்ட்டி டுவெண்ட்டி செஞ்சுரி அடிச்சிருக்காரு அது இவர் முதுபோல் மூணு டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து செஞ்சுரி அடித்தது இவர் தான் காலின் மோன்ரோ அப்படிங்கிறவர் நியூசிலாந்தை சேர்ந்தவர் யாருக்கு எதிரானா வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக அடிச்சிருக்காரு மூணு மூணு வந்து செஞ்சுரி அடித்தது இவர் தான் அடுத்தது ஆசஸ் சீரீஸுங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு வருஷம் வந்து ஆசஸ் சீரீஸுங்கிறது வந்து ஆஸ்திரேலியா நடக்கும் இங்கிலாந்து நடக்கும் இந்த ஆசிரியத்தை பற்றி முக்கியமாக தெரிஞ்சுக்கிங்க இதில் எந்தெந்த நாடுகளுக்கு இடையே நடைபெறும்னு ஒரு கோயில் கேள்வி கேட்டானே ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்துக்கு மட்டும்தான் இந்த ரெண்டு பேருக்கு மட்டும் விளையாடக்கூடிய ஒரே ஒரு சீரீஸ் தான் ஆசஸ் சீரிஸ்ங்கிறது இது வந்து நூற்றாண்டு கணக்காக நடந்துகிட்டு இருக்குது இங்கே ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் ஒரு தடவை வந்து ஆஸ்திரேலியாவில் நடக்கும் ஒரு தடவை இங்கிலாந்தில் நடக்கும் இந்த தடவை வந்து ஆஸ்திரேலியாவில் நடந்தது ஆஸ்திரேலியாவில் நடந்தது நிறைய பிரச்சனை வந்தாலும் இதில் ஆஸ்திரேலியா நாலுக்கு சைபர் என்ற கணக்கில் இங்கிலாந்தை பீட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க இது டெஸ்ட் போட்டி ஆசஸ்ங்கிறது டெஸ்ட் போட்டி தான் இது வந்து எங்கே நடக்கும்னா ஒன்று இங்கிலாந்தில் நடக்கும் இல்லை ஆஸ்திரேலியா நடக்கும் ரெண்டு வசதுக்கு தொடர்ந்து நடக்கும் இது ரெண்டு நாடு மட்டும்தான் கணக்கு வந்துப்பாங்க எப்போதுமே புரியுதுங்களா இதுதான் இதை பத்தின விஷயம் முக்கியமான விஷயம் இது இந்த வித்தமான் சாகா இருக்கிறார்ல இந்தியாவுடைய விக்கெட் கீப்பராக இருக்கக்கூடியவர் இவர் வந்து பத்து கேட்ச் ஒரே டெஸ்ட்டில் பிடிச்சி சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்தியா சேர்ந்த ஒருத்தர் இது போல் பத்து கேட்ச் பிடிச்சி இது பண்ணுறது மோஸ்ட் நம்பர் ஆஃப் கேட்ச் பிடிக்கிறது இது தான் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்த டெஸ்ட் மேட்ச்சில் இவர் பத்து கேட்ச் பிடிச்சிருக்காரு இதனால் இவர் இந்தியாவில் வந்து இவர் சாதனை பண்ணியிருக்காரு அடுத்து வந்து ஸ்கீயிங் காம்படிஷன் ஒரு காம்படிஷனு சில்வர் மெடல் வென்று இருக்காங்க இந்தியாவை சேர்ந்த ஆஞ்சல் தாக்கூர் இது முக்கியமானது இது புது ஸ்கி ஒரு ஸ்போர்ட்ஸ் இது இந்த பனிச்சரிக்கலாமல் இருக்குல்ல அதுபோல் ஸ்கீயிங் காம்படிஷன் இதில் வந்து ஆஞ்சல் தாக்கூருங்கிறவங்க வந்து சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க ஆஞ்சல் தாக்கூர்ங்கிறாங்க இது வேர்ல்டு லெவலில் ஒரு நடந்த ஒரு ஸ்கீயிங் காம்படிஷன் போட்டி இதில் வந்து கோல்டு மெடல் இது போல் இந்தியாவிலேருந்து இந்த ஸ்போர்ட்டில் வாங்குறது இவங்க தான் முதல் முறை வாங்கியிருக்காங்க ஆஞ்சல் தாக்கூர் முக்கியமான நாம் வச்சுக்கோங்க இவங்க பேர் ஆஞ்சல் தாக்கூர் அடுத்தது பங்கஜ் அத்வானி வந்து இந்தியாவில் வந்து இப்போதைக்கு அவர் வந்து நேஷ்னல் சாம்பியன் ஆகியிருக்காரு இந்த பில்லியட்ஸ்னு சொல்லக்கூடிய விளையாட்டில் இவர் யாரை வந்து தோக்கம் அடிச்சிருக்காருன்னா டாவஜ் ஹரியா அப்படிங்கிறவர் பெங்களூரில் நடந்தது இது வந்து பங்கஜ் ஜத்வானியோட ஒன்பதாவது தேசிய சாம்பியன்ஷிப் ஒன்பது முறை இது வரைக்கும் அவர் தேசிய சாம்பியன்ஷிப்பாக வந்திருக்காரு இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் இப்போ தான் இவருக்கு வந்து பத்ம பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க பங்கஜ் ஜத்வானிக்கு முக்கியமாக இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் பங்கஜ் ஜத்வானி இப்போ நேஷ்னல் சாம்பியன்ஷிப் பில்லாயர்ஸில் ஜெயிச்சிருக்காரு அடுத்தது சாலோமான் டேகிசியா அப்படிங்கிறவர் வந்து வந்து இந்த மும்பை மாரத்தான வின் பண்ணுறாரு எத்தியோப்பியை சேர்ந்தவர் சாலோமன் நாம் வச்சிங்க சாலோமன் மன்னர் சாலமன் நாம் வச்சிங்க சாலமன் பேக்கிசியா பேக்கிசியா அப்படிங்கிறவர் வந்து வின் பண்ணிருக்காரு மும்பை மாரத்தானா இவர் வின் பண்ணிருக்காரு அடுத்தது தமிழ்நாடு வந்து சீனியர் நேஷ்னல் லெவல் பேஸ்கெட் பாலை வின் பண்ணியிருக்கு தமிழ்நாடு டீம் யாரை வின் பண்ணுருக்காங்கன்னா சி சர்வீசஸ் நைன்டி நைன்டி ஃபோர் எயிட்டி சிக்ஸுங்கிற ஒரு டீமை வின் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு வின் பண்ணிருக்கு சீனியர் நேஷ்னல் லெவலில் பேஸ்கெட் பாலை வின் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு டீம் அடுத்தது பஞ்சாப் வந்து வின் பண்ணிருக்காங்க பஞ்சாப் வந்து வின் பண்ணுறாங்க எதுன்னா ப்ரோ விர்ஸ்லிங் சாம்பியன்ஷிப் இந்த ப்ரோ விஸ் விஸ்லிங்னா இந்த மல்யுத்தம் இந்த மல்யுத்த சம்மந்தமான ஒரு போட்டியில் வந்து பஞ்சாப் ஜெயிச்சிருக்காங்க ப்ரோ விர்ஸ்லிங் சாம்பியன் இந்த ப்ரோ கிர நடக்குது ஐபிஎல் நடக்குது இல்லை அது போல் இது ஒன்று இதில் வந்து யார் வின் பண்ணுறாங்க பஞ்சாப் வின் பண்ணுறாங்க யாரை தோக்கடிச்சிருக்காங்கன்னா ஹரியானாவை தோக்கடிச்சு பஞ்சாப் வின் பண்ணியிருக்காங்க அதே போல் நம்மளுக்கு இந்த தடவை நிறைய அந்த டென்னிஸில் தோல்வி தான் வந்திருக்கு சைனா நேவால் வந்து தோற்றுருக்காங்க எங்கேன்னா இந்தோனேஷியன் மாஸ்டர்ஸ் டென்னிஸில் சைனா நேவால் வந்து ஃபைனலில் தோற்றுருக்காங்க டாய் டாய் சுங் அப்படிங்கிறவங்கள தாய்வானை சேர்ந்தவங்க அவங்க தான் வந்து இந்த இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் ஃபைனலில் ஜெயிச்சிருக்காங்க இந்தோனேஷியன் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணவங்க வந்து டாய் சுங் டாய் இங் தைவானை சேர்ந்தவங்க தைவானுங்கிறது ஒரு சைனாவோட ஒரு பகுதி புரியுதுங்களா இந்த டாடா ஸ்டீல் ஸ்டீல் செஸ் டோர்னமெண்ட் வந்து வின் பண்ணிருக்காரு மேக்னஸ் கார்சன் ஃபேமஸான ஆள் மேக்னஸ் கார்சன்னு எந்த விளையாட்டோட தொடர்புடையவர்னு ஒரு கேள்வி கேட்டான்னா செஸ்ஸோட தொடர்புடையவர் இப்படி தான் கேள்வி கேட்பாங்க திடீர்னு அவர் மாக்னஸ் கார்சன் ஃபேமஸான ஆளு அவர் வந்து செஸ் சாம்பியன்ஷிப்போட தொடர்புடையவர் இவர் வந்து டாடா ஸ்டீல்ஸ் செஸ் டோர்னமெண்ட் வந்து நார்வேல நடந்தது இந்தியாவில் உள்ள நார்வேயில் நடந்தது இதில் வந்து இவர் ஜெயிச்சிருக்காரு இவர் சாரி சாரி நெதர்லாண்டில் நடந்தது இதில் வின் பண்ணவர் நார்வேவை சேர்ந்த கார்ல்ஸ் மேக்சன் மேக்னஸ் கார்சன்னு சொல்லுவாங்க மேக்னஸ் கார்சன் ஓகேங்களா மேக்னஸ் கார்சன் இந்தியன் ஓப்பனை வந்து இந்தியன் ஓபன் நியூ டெல்லியில் நடந்தது இதில் பெய் பெய்வின் சிங் அப்படிங்கிற ஒரு வந்து வின் பண்ணிருக்காங்க யாருன்னா பிவி சிந்துவை பீட் பண்ணி பெய்வின் சாங் பெய்வின் சாங் அப்படிங்கிறவங்க பெய்வின் சாங் யூஎஸ்ஏ சேர்ந்தவங்க அவங்க வந்து இந்தியன் ஓப்பனை ஜெயிச்சிருக்காங்க பிவி சிந்துவை பீட் பண்ணியிருக்காங்க சிகார் தவான் வந்து ஒரு சாதனை பண்ணியிருக்காரு இந்தியா கிரிக்கெட் டீம்லே இவர் தான் இந்த சாதனை பண்ணிருக்காரு நூறாவது ஓடியை நூறாவது ஒரு ஓடிஐ சாம்பியன்ஷிப்பில் இவர் வந்து அவரோட நூறாவது போட்டியில் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நூறாவது போட்டியில் அவர் செஞ்சுரி அடிச்சிருக்காரு நூறாவது சென் நூறாவது போ போட்டியில் அவர் வந்து நூறு ரன் எடுத்திருக்காரு இது ஒருத்தவங்க நூறாவது போட்டியில நிறைய பேர் செஞ்சுரி அடிச்சதே கிடையாது இந்தியாவில் இது வரைக்கும் அடித்தது கிடையாது இவர் மட்டும்தான் அவர் நூறாவது போட்டியில செஞ்சுரி அடிச்சிருக்காரு ஷிகார் தவான் இது முக்கியமான ஒன்று சென்னை ஓப்பன் ஏடிபி சேலஞ்சில் வந்து ஜோர்டான் சேர்ந்த தாம்சன்கிறவர் வந்து ஜோர்டான் தாம்சன்கிறவர் வந்து ஜெயிச்சிருக்காரு இவர் வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் ஜோர்டான் தாம்சன் அப்படிங்கிறவர் வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் இவர் தான் வந்து சென்னை ஓப்பன் ஏடிபி சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காரு இந்தியாவை சேர்ந்த யூகி பாம்பரியை தோக்கடிச்சிருக்காரு யூகி பாம்பரியை தோக்கடிச்சு இவர் ஜோர்டான் தாம்சன் வந்து சென்னை ஓப்பன் ஏடிபி சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காரு இந்த சௌமியா பி அப்படிங்கிறவங்க வந்து நேஷனல் லெவலில் அந்த டுவெண்ட்டி கிலோமீட்டர் வாக்கில் ஜெயிச்சிருக்காங்க இது ஒரு ரெக்கார்டு பண்ணிருக்காங்க சௌமியா பி அப்படிங்கிறவங்க சௌமியாவை நாம் வச்சிங்க சௌமியா அவங்க தான் வந்து இந்த நேஷ்னல் லெவல் வாழ்க்கு நான் நடந்திருக்கு நேஷ்னல் ரேஸ் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க நேஷ்னல் ரேஸ் வால்ட் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்கவங்க சௌமியா பிங்கிறவங்க அருணா புத்தா ரெட்டி அப்படிங்கிறவங்க வந்து ப்ரோன்ஸ் வின் பண்ணிருக்காங்க இது வந்து இந்த அருணா அருணா புத்தா ரெட்டி அப்படிங்கிறவங்க வந்து ப்ரோன்ஸ் வின் வின் பண்ணுறாங்க இந்த வேர்ல்டு கப்பில் வின் பண்ணிருக்காங்க இது என்ன போட்டின்னு அருணா ரெ புத்தா ரெட்டி இவங்க வின் பண்ணிருக்காங்க இதை மட்டும் நியாம வச்சுங்க இது என்ன போட்டின்னு அடுத்த இதில் சொல்கிறேன் சரி தெளிவாக இல்லைன்ட்டு சரி இது விட்டுருங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன் அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வின்டர் ஒலிம்பிக் வந்து பியாங் சியாங்கில் நடப்பு நடைபெற்றது இதில் வந்து நார்வே முதல் இடத்துல பிடிச்சிது நார்வே முதல் இடத்துல பிடிச்சிது வின்டர் ஒலிம்பிக்கு அந்த பனிச்சறுக்குலாம் பனி விளையாடுவாங்க விடுவாங்க இதில் வந்து நார்வே முதல் இடத்துல பிடிச்சது ரெண்டாவது இடத்துல ஜெர்மனி மூணாவது இடத்துல கனடா பிடிச்சிருக்கு பியாங் சாங் அப்படிங்கிறது சவுத் கொரியாவில் இருக்குது எங்கே நடந்தது அப்படின்னு கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு வின்டர் ஒலிம்பிக் சாங் சவுத் கொரியாவில் நடந்தது பருப்பலி கஷ்யப் வந்து ஆஸ்திரேலியன் ஓப்பனை ஜெயிச்சிருக்காரு இவர் வந்து ஜூன் வி சாங் அப்படிங்கிற மலேசியாவுடைய நாட்டுக்காரரை ஜெயிச்சிருக்காரு பருப்பலி கஷ்யப் ஓகேங்களா இதுதான் இந்த விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான நடப்பு நிகழ்வுகள் ஜனவரிலேருந்து ஏப்ரலில் பார்ட் ஒன்னாக அதை நான் கொடுத்துருக்கேன் இந்த அருணா புத்தா ரெட்டியை பற்றி நான் அடுத்து இதில் சொல்கிறேன் இது மட்டும்தான் இதில் கொஞ்சம் இதாகிடுச்சு மற்றபடி மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ்லாம் வரவேற்கலாம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி தேங்க் யூ